காசா பகுதிகளை இலக்கு வைத்து நாங்கள் வேகமான தாக்குதலை நடத்தப் போகிறோம். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. தாக்குதலை நடத்துங்கள் என சட்டம் மூலம் நிறைவேற்றம். எதிர்வரும் மனத்தியாளங்கள் எவ்வளையும் காசாவுக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழையலாம், நுழைந்து மக்களை படுகொலை செய்யலாம். ஏறத்தால அவ்வாறு நுழைந்து தாக்குதல் நடத்தினால் 30,000 மேற்பட்ட பலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்று குவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவாக வாடகை வாய்களாக இருப்பதால் பலஸ்தீனத்தில் இம்முறை நடத்தப்படுகின்ற இனப்படுகொலை மூடி மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அனைத்து கட்டடங்களையும் அடித்து நொறுக்கும் தாக்குதல் திட்டத்துடன் இஸ்ரேலிய படைகள் முன்னர முனைகின்றன. அதையொத்த தாக்குதலை லெபனான் கிஸ்புல்லா மற்றும் ஜிகாத் ஏனைய சில குழுக்களும் தாக்குதலை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பதிலுக்கு பதிலடியாக இஸ்ரேலை பழி வாங்குவோம் என இவர்கள் சூளுரைத்திருக்கின்றனர். இஸ்ரேல் ஆரம்பிக்கட்டும், நாங்கள் முடித்து வைக்கிறோம் என்பதாக கிஸ்புல்லா நினைக்க ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் குரட்டை விட்டு தூங்கிய நிலையில் கெமிக்காசிகள் யுக்ரைனை தாக்குவது போன்று இஸ்ரேல் நகரங்களுக்கு பறந்த நிலவரம் என்னவாகும்? விமான தளத்தை மூடி விமானங்களை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்த இஸ்ரேல் படைகளினால் வாயாடல் செய்வது போன்ற நிகழ்வு நடக்குமா? 600 இராணுவத்தினரை உயிரோடு முகாமுக்குள் புகுந்து பிடித்து செல்லும் வரை எங்கே வாய் பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என உலக சமுதாயம் கேள்வி கேட்கிறதல்லவா? கோபத்தோடும் இனபறியோடும் இதுவரை இஸ்ரேலுடைய பயங்கரவாத முகங்கள் காணப்படுகின்றன. அப்பாவி பலஸ்தீன மக்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து ஏப்பம் விட்ட இதே இஸ்ரேல் தமது மக்களில் 1,500 பலியானதும் துடிக்கிறது, கொந்தளிக்கிறது. 1 ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து. ஆம், அவரது கேள்வி உண்மையானது. எதிர்வரும் 48 மத்தியாளங்கள் கடுமையான தாக்குதல் நடைபெற போகின்றன. விமான தளங்களுக்குள் இராணுவ மையங்களுக்குள் நுழையும் முன்பாக அவர்களுடைய கைக்கிங் செய்து ராடர் கருவிகள் ஏனைய சாதனங்களை செயலிழக்க செய்து ராக்கெட் வீசப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்பட்டிருக்கின்றது. 2 இராணுவ முகாம்களுக்கு நுழையும் போது அனைத்து சாதனங்களும் கைக்கிங் செய்யப்பட்ட நிலையில் அபாய ஒளி சமிக்கைகள் அவை காண்பிக்கவில்லை. கருவிகளை மட்டும் நம்பியிருந்த இஸ்ரேல் படைகள் குரட்டை விட்டு கும்மலம் அடித்துக் கொண்டிருந்தனர். தளபதிகளை அவர்கள் அணிந்திருந்த அரை காய்ச்சட்டையோடு இழுத்துச் செல்கின்ற காட்சிகள் உலக நாடுகள் முன்னால் இஸ்ரேலை அவமானப்படுத்தியுள்ளது. இதனால் ஆத்திரமுற்றுள்ள இஸ்ரேல் தாக்குதலை நடத்த முனைகின்றது. இதுவரை வருகின்ற தகவலின்படி 3,000 to 5,000 இஸ்ரேலியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் 1,500 பலியாகி உள்ளதாகவும் அதே 1,500 காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருமணத்தியாளங்கள் பலஸ்தீனம் தாக்கப்படப் போகின்றது. பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் கிஸ்புல்லா தயாராகி விட்டன. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.